ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிரேட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ புதிய ரீப்ளேஸ்மெண்ட் வீரரை வாங்கி அசத்தி இருக்கும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். ஸோ தில்ஷான் மதுசங்காவை பொறுத்த வரைக்கும் 4.5 கோடி ரூபாய்க்கு ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் எடுக்கும்போது, ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேஸ் அட்டாக் வேறு லெவல் இருக்குன்னு தான் நம்ம ஃபயர் அவுட் இருந்தோம். பட் ஒவ்வொருத்தராக இப்போ இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜேசன் வேரண்ட் ஆஃப் இன்ஜுரியை ரூல் அவுட் ஆனார். ஸோ இப்போ தில்ஷான் மதுசங்காவும் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ரூல் அவுட் ஆகிட்டாரு. ஸோ ஆல்ரெடி லூக்குட்டை வந்துட்டு நம்ம ஜேசன் வேரண்ட் ஆஃபோட ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தில்ஷான் மதுசங்காவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேவ்னா மப்பாக்கா அப்படிங்கிற ஒரு பிளேயரை நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 19 பிளேயர். ஸோ இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் அண்டர் 19 வேறு லெவலில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ரெப்ரசென்ட் பண்ணி வெறித்தனம் கட்டினவர் தான் மப்பாக்கா. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸுக்கு அகெயின்ஸ்டாக 5 விக்கெட் ஹால் எடுத்துகிட்டு மப்பாக்கா இன்டர்வியூவில் வந்துட்டு, அதாவது போஸ்ட்மே ப்ரெசன்டேஷனில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார். ஸோ பும்ரா வந்துட்டு ஒரு பெரிய வேறு லெவலில் வந்துட்டு ஒரு பெரிய பிளேயராக இருக்கலாம், பட் நான் வந்துட்டு பும்ராவோடவுமே வந்துட்டு ஒரு பெட்டரான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதன் விளைவு தான் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்து மப்பாக்காவை வந்து நெட் பவுலராக சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மப்பாக்கா வந்துட்டு நெட் பவுலராக சைன் ஆகி மும்பை இந்தியன்ஸ் டீமோடு இணைஞ்சிருந்தார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ டோட்டலாக எம்ஐயோட பேஸ் அட்டாக் வேறு லெவலில், ஜெராக்கோய்ஸே, மதுசங்கா, ஜேசன் பெகரண்டா, துஷாரா அப்படின்னு இருந்த அந்த ஒரு பேஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு மப்பாக்கா, லூக்வுட், ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா கோயிட்ஸே அண்ட் துஷாரா அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேஸ் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பும்ராக் வேறு லெவலில் வந்துட்டு அவருக்கு ஒரு டியூட்டி இருக்குன்னே வந்து சொல்லணும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் செஷனில் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா பும்ரா இன்னும் டீமோட வந்து ஜாயின் பண்ணல, பும்ரா ஏன் வந்துட்டு இன்னும் டீமோட ஜாயின் பண்ணல அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது இன்னும் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவும் மப்பாக்காவும் சேர்ந்து பவுலிங் போட்டு வேறு லெவலில் மாஸ்க் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு மப்பாக்காவோட பவுலிங் ஆக்ஷன் அப்படிங்கிறதும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பும்ரா மாதிரியே இருக்கும். ப்ளஸ் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு அங்கே இன்னொரு சகாப்தம் ஒன்று போயிட்டுருக்குது. ஸ்லிங்கா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய மலிங்கான் துஷாராவோட பவுலிங் ஆக்ஷன் அப்படி ஒரு சிமிலர் டைப்பில் இருக்கும். ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நம்முடைய மும்பை இந்தியன்ஸ் யோசிச்சு மப்பாக்காவை சைன் பண்ணது வந்துட்டு ஒரு தரமான மூவ் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னா துஷாராவை தான் நம்ம ஓவர்சீஸ் சைடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணுறதுக்கும் நிறையா பேசஸ் வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மப்பாக்காவை சைன் பண்ணதை வச்சு பார்க்கும்போது துஷாரா தான் வந்துட்டு லீட் பண்ண போகிறாரு நம்மளுடைய எம்ஐயோட ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ப்ளஸ் வந்து ஜெராக்கோய்ச்சேக்கும் இன்ஜுரி லெவலில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து கேர் கொடுத்துட்ருக்குறாங்க. அவரும் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னா எம்ஐயோட ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் வேறு லெவலில் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ மப்பாக்காவை மும்பை இந்தியன்ஸில் பார்க்கறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.